பாயசம் எங்கேயாவது குழ குழப்பாக இருக்கான்னு பாருங்கள். குழ குழப்பாக இருந்தால் கரண்டியில் ஒட்டியிருக்கோம். இது எவ்வளோ வெலை வெலைன்னு இருக்குது. இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த முறையில் வச்சோம்னா அரிசி பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பாரம்பரியமாக வைக்கிறது தான் அரிசி பாயசம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நல்ல காரியங்களுக்கு எல்லாம் இந்த பாயசத்தை இப்போ வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எந்த பண்டிகை வந்தாலும் இதை தான் வைப்பாங்க. இப்போ இந்த கெட்டகாரியங்களுக்கு ஒண்டி தான் இப்போ இதை வச்சுட்ருக்காங்க. அதுலேயும் சமயத்தில் சேமியா போட்டு வச்சிடுறாங்க, அதுலேயும் மறந்துடுறாங்க. ஆனால் இது வந்து நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாத்துக்குமே வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பாயாசம் அந்த அரிசி பாயாசம். எஸ் எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த அரிசி பாயசம் எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு, நான் எனக்கு உடம்பு முடியாமல் போனதுனால என்னால் உடனே செஞ்சு அவங்களுக்கு காமிக்க முடியல. அப்படிங்கிறதுனால செய்ய போகிறேன். 2 டேஸ்பூன் அரிசியில் அரிசி பாயசம் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்க போகிறேன். இதோ இது வந்து பச்சரிசி. எண்ணெய் சட்டியை போட்டு அதில் இந்த பச்சரிசியை வறுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்து ஒவ்வொரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதில் அந்த அரிசியை போட்டுடணும். ஒரு 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, பச்சை பருப்பு அதையும் போட்டு ஒரு முருவலாக இதையும் வறுத்துக்கணும். பயத்தம்பருப்பை காந்த விட்டுறக்கூடாது, ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது. அந்த பச்சை வாசனை மாறினோன்னே அதை எடுத்துடலாம். இதையும் அதுலேயே ஊற வச்சிடலாம். நம்ம வந்து அரிசி பாயசம் வைக்கணும்னு நம்ம இன்றைக்கி முடிவு பண்ணோம்னா, இன்றைக்கி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை முன்னாடியே வறுத்து வச்சுக்கணும். இது மாதிரி தண்ணியெல்லாம் ஊற வச்சு வச்சுக்கணும். இதை அப்படியே நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஊற வச்சு வைக்கிறேன். சுத்தமாக நல்லா ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி களைஞ்சிடணும். நல்லா அரிசியை களைஞ்சிட்டு இப்போ இருங்க, அந்த அரிசி அளவு தான் தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறணும். அதுக்குள்ளாட்டி நம்ம மற்றபடி மற்ற வெள்ளம் செஞ்சு சமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக அதை வச்சுக்கலாம். 1/2 மூடி தேங்காய் மூடி திருவி வச்சுருக்கேன். இல்லை ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதிலே ஒரு ஏலக்காயை போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து இப்போ இதில் மிக்சியில் போட்டுக்கிறேன். இந்த தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அரிசியை போட்டு 1-2 உடச்சாவில் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இன்னொரு விதத்துலையும் வைக்கலாம். இதே மாதிரி தேங்காய் ஒன்றையும் தனியாக அரைச்சி போட்டுக்கலாம். இதை வந்து தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு நல்லா ஊறி இருக்கும். கையால் அப்படி நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா மசியும் ஊறி இருந்ததுன்னா அது மாதிரி போட்டிங்கன்னா அரிசி பாயசமாகவே தெரியாது உங்களுக்கு, அவுல்ட் பாயசம் மாதிரியே இருக்கும் அது. அது மாதிரி வச்சாக்கா இது வந்து நான் இப்போ அரைச்சி வச்சே உங்களுக்கு அரிசி பாயசம் செஞ்சு காமிக்கிறேன். இந்த தேங்காயை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அரிசியை போடணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். எதுக்காக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன்னா, தேங்காய் வந்து கொஞ்சமாக இருந்தது, தண்ணி ஊற்றணும்னா சரியாக அரைப்படாதுங்கிறதுனால தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் தேங்காய் ரெண்டையும் அரைச்சிருக்கேன். இந்த பதத்தில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள், அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த ஊறிட்டுனா இந்த அரிசியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கையில் எடுத்தோம்னா எவ்வளோ நல்லா இது பண்ணுது. இதை வந்து இதில் போட்டு லேசாக அரைச்சிக்கணும். அரிசி உடையணும் அவ்வளோதான், அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அது மாதிரி ஒரு இது. இன்னொரு இது வந்து இப்போ இந்த அரிசி அதில் போட்டு அரைக்காமலே இப்படி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டோன்னு சொன்னால் இந்த அரிசியெல்லாம் உடஞ்சி நல்லா எதெல்லாம் இருக்கு அவ்வளோ இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை இப்படியே கூட போட்டு அடுப்பில் கொதிக்க வச்சு வைக்கலாம். அது எல்லாம் அவுல் பாயசம் மாதிரி இருக்கும். வேணால் அது தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த அளவு தேங்காய் அரைச்சிருக்கேன், அதில் இப்போ இந்த அரிசியை போட்டுக்கிறேன். முன்னாடியே நீங்கள் அரிசியை போட்டுட்டிங்கன்னா குழகுழன்னு இருக்கும். அரிசி பாயசத்துக்கு தேங்காயை முன்னாடி போட்டு அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து லேசாக 1-2 தான் உடச்சிக்குவேன். உடச்சி எடுத்துகிட்டு வரேன். தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க குறை குறைன்னு. இது மாதிரி தான் அரிசிக்கணும். அப்போ தான் வந்து அரிசி பாயசம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும். அரிசியை உடச்சி மிக்சியில் உடச்சி ஒரு விதத்தில் செய்யலாம். 3 விதமாக இது இந்த அரிசி பாயசம் வைக்கலாம். நான் அப்போ வைக்கிறது வந்து இந்த தேங்காயெல்லாம் போட்டாச்சு இது மாதிரி வைக்குவேன். இது பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இது மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லை வேறு மெத்தடில் வேணும்னு சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேறு மெத்தடில் வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து அடுப்பில் தண்ணி கொதிக்குது. தண்ணி நான் முன்னே கொஞ்சம் வச்சுருந்தா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து இப்போ இதை போடுறோம். அரைச்ச அரிசி தேங்காய் ரெண்டையும் போடுறோம். இதை போட்டு அடி பிடிக்காமல் நல்லா அடுப்பை கையிலேயே வச்சு அடி பிடிக்காமல் திராவி விட்டுட்ருக்கணும். கிட்டகிறதே செத்தனாடி அடி பிடிக்காமல் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னு சொன்னால்
உங்களுக்கு தெரியல வெந்துருச்சுங்கிற தெரியலன்னா இப்படி எடுத்து இப்படி கையில் பாருங்கள், கையை சுட்டுக்காதீங்க, இப்படி பாருங்கள், இது வெந்தது நல்லா கைக்கு தெரியும். இது மாதிரி பார்த்தா ஒரு கை நெருக்கடி அளவு உப்பு இந்த பாருங்க, அவ்வளோண்டு தான், நிறைய கூட இல்லை, இந்த கை நெருக்கடி இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் போட்டுங்க, ஏன்னா அது வந்து வெள்ளம் போடுறத தூக்கி காட்டும். இதை போட்டு இந்த அரிசி, அந்த 2 ஸ்பூன் அரிசியும் 50 கிராம் இருக்கும். இந்த 50 கிராமுக்கு 1:3 வெள்ளம் போடணும். 150 கிராம் வெள்ளம்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆர்கானிக் வெள்ளம், நல்லா இனிப்பு சுவை கூடவே இருக்கும். அது போடுறப்ப போட்டு அடி பிடிக்காமலே திராவி விடணும். செத்த நாளே வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடி பிடிச்சிடும், அடி பிடிக்காமல் திராவி விட்டுகிட்டே இருக்கணும் கிட்ட இருந்து. அரிசி தேங்காய் போட்டுறதுக்கப்புறம் அடுப்பை சும்மிலையே வச்சு தான் கொதிக்க விடணும். இல்லை பாருங்க, கொதிக்க வச்சு நல்லா இப்போ வெந்துருச்சு. இந்த வெள்ளம் போட்டதும் நல்லா கரைஞ்சிருச்சு. அரிசி பாயசம்னா எல்லாரும் குழகுழன்னு இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி இதே டைப்பில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அரிசி பாயசம் வெள்ள வெள்ளன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் இப்போ தேவையான அளவு வெள்ளம் இருக்குது. நீங்கள் அதிகமாகவோ இல்லை இதை விட குறைவாகவோ வேணும்னா உங்கள் சுவைக்கு தகுந்தாவில் வெள்ளம் போட்டுக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடுறோம். இறக்கி வச்சுட்டு அதுக்கு முந்திரியெல்லாம் வறுத்து போடணும். 1 ஸ்பூன் நெய் போடுறேன். 1 ஸ்பூன் நெய், நெய் காஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒரு 4-5 முந்திரி, அது முந்திரி அளவு தான் இருக்கும். இது வந்து நான் பொடியாகவே வாங்கினேன். முந்திரி பருப்பு வந்து கிலோ 800 ரூபா விற்கிற சமயத்தில் இது வந்து 500 ரூபா தான் இது கிலோ. அப்படிங்கிறதுனால இது நம்ம வந்து கிள்ளி கட் பண்ணவும் வேண்டாம், அதே சமயம் விலையும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இதுக்காவது போடும்போது கொஞ்சம் கூட குறைச்சா கூட போட்டுக்கலாம். இது வந்து பருப்பும் நல்லதாக இருக்குது, அதுக்காக அரை பருப்பாக இருக்குதுன்னு கொஞ்சம் பிஞ்சாலாம் இல்லை. இது நல்லா முழு பருப்பு நம்ம எப்படி நம்ம கிலோமோ அதே மாதிரியே இருக்குது. 1 கிலோ 125 ரூபான்னு இது வாங்கினேன் நான். முழு பருப்பாக வாங்கினோன்னா 1 கிலோ 250 ரூபா கிட்ட வருது, 200 ரூபா 250 ரூபா கிட்ட வருது கிடைக்கிது வந்தாப்புல. இப்போ வந்து இந்த நெய் காஞ்சிச்சு, இந்த பருப்பை போடும். நீங்கள் வேணுன்னா கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். 1-5 திராட்சையும் போடுறேன். இதுவும் இப்போ பொன்னிறமாக தான் வறுத்துருக்கேன். காய விட்டுறக்கூடாது, காந்த விட்டுறக்கூடாது. இப்படிலாம் பாயசம் வச்சாங்கன்னு சொன்னால் டம்ளரில் வச்சிடுறாங்க. இந்த பாயசம் வச்சா டம்ளரில் வைக்க வேணாம், நல்லா இலையில போட்டு அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு அந்த பாயசம் இருக்குது. உங்களுக்கு டம்ளரில் குடிக்கணுன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கலந்துங்க, ஆனால் இலையில தான் போட்டு சாப்பிடணும், சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அரிசி பாயசத்தை நீங்களும் இந்த முறையில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது இந்தமாரி பாயசம் வைக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேறு முறையிலையும் நான் வச்சு காமிக்கிறேன். நீங்களும் இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஆரம்பத்துலேயே இந்த 2 ஸ்பூன் அரிசியில் பாயசம் வச்சா 4 பேர் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி பாருங்கள், யாராவது விருந்தாளி 2 பேர் வர்றாங்க, நம்ம வீட்டில் 2 பேர் இருக்கோம், மொத்தம் 4 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்கும், கரண்டியவும் பாருங்கள், இன்னும் சின்ன கரண்டியெல்லாம் கிடையாது, ஓரளவு நார்மலான கரண்டியாக இருக்குது. இது மாதிரி 2 கரண்டி வைப்போம் ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. 4 பேருக்கு வைக்கணுன்னா 8 கரண்டி வேணும். வரும் எட்டு கரண்டி போட்டேன், இப்போ இன்னும் கூட 2 கரண்டி தயிருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு கூட வைக்கலாம். இந்த பாயசம் வச்சோம்னா எவ்வளோ சிக்கனமாக செலவும் அதிக செலவு கிடையாது, பாரம்பரிய பாயசமாகவும் இருக்கும். இது வந்து இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வேறு பாயசம்லாம் வைக்க சொல்ல மாட்டாங்க. இந்த முறையில் நீங்கள் வச்சு ஒன்றே கொடுத்துட்டிங்கன்னா இதை மாதிரி தான் அவங்கள வைக்க சொல்லுவாங்க. குழகுழப்புங்கிறதே இல்லை பாருங்கள், இது வந்து ஏனத்துலலாம் இருக்குது, அடியும் பிடிக்கல, குழகுழப்புக்கும் வேலை இல்லை. இந்த முறையில் நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.